சாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது ஜல்லிக்கட்டு என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் தமிழக அரசின் அவசர சட்டத்தை ரத்து செய்யக்கோரி விலங்குகள் நல வாரியம் பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. இந்த வழக்கில் கடந்த அமர்வில் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றார். வாதத்தை வைத்து தமிழக அரசு ஜல்லிக்கட்டு பொழுதுபோக்கு போட்டி இல்லை, ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பின்னால் காளைகளின் இனவிருத்தி கலாச்சாரம் பாரம்பரியம் உள்ளது என்று வாதிட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருமுறை தமிழகம் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை காண வேண்டும் என்றும் 18 மாதம் முதல் 6 வயதுடைய காளைகள் மட்டுமே ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் என்ற வாதத்தை எடுத்து வைத்தனர். இந்நிலையில் இன்று இந்த வழக்கில் ஒரு கலாச்சாரத்தை காப்பது அந்தந்த அரசுகளின் கடமை என்றும் ஜல்லிக்கட்டு வழக்கில் தமிழக அரசு வாதிட்டது. ஜல்லிக்கட்டு என்ற தமிழர்களின் கலாச்சாரத்தை காப்பது அரசின் கடமை மட்டுமல்ல பொறுப்பும் கூட என்று தமிழக அரசு வாதம் செய்துள்ளது. மேலும் கலாச்சார அடையாளம் என்பதால் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஜல்லிக்கட்டை காண வருகின்றனர் என்று தமிழக அரசு கூறியுள்ளது.